ராமர் கோவில் கட்டப்படுவதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரம் பெரிதும் மேம்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அயோத்தியில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்குவதன் அடையாளமாக அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவிலின் மாதிரி வடிவம் குறிக்கப்பட்ட அஞ்சல் தலையையும் வெளியிட்டார் கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கோதண்டராமர் சிலையை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதமருக்கு நினைவு பரிசாக வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்துடன் தமது உரையை தொடங்கிய பிரதமர் ராமர் கோவில் கட்டுமான பணியின் தொடக்க விழாவில் பங்கேற்க ராமர் கோவில் அறக்கட்டளை தமக்கு அழைப்பு விடுத்ததற்கு பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் உள்ள ராம பக்தர்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார் இந்திய வரலாற்றில் இது ஒரு பொன்னாள் என்று கூறிய பிரதமர் ராமர் கோவிலுக்காக பல தலைமுறைகளாக மக்கள் தியாகம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் புதிதாக அமையவுள்ள ராமர் கோவில் பல நூற்றாண்டு காலத்திற்கு நாட்டின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் என்றார் அயோத்தி ராமர் கோவில் ஒற்றுமை பாலமாக அமையும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்ட பிரதமர் இதுவரை சிறிய குடிலில் இருந்த ராமருக்கு சரையு நதிக்கரையில் பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஐநூறு ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர் தியாகத்தின் விளைவாக இந்த பூமி பூஜை நடைபெறுவதாக கூறினார் அயோத்தி ராமர் கோவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடையாளமாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் ராவ் பாகவத் ராமர் கோவில் என்பது ஆயிரக்கணக்கான கோவில்களில் ஒன்று அல்ல என்றும் இது மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் செயல் என்றும் தெரிவித்தார் உலக நன்மைக்காக வாழ்ந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் இருப்பது மிகவும் பொருத்தமானது என்றும் மோகன் பாகவத் புகழாரம் சூட்டினார் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் காம் என்ற மின்னலில் தெரிவிக்கலாம்